குருச்சரணம். சென்னையில் ரேக்கி மீட்டிங் மற்றும் சித்ரா பௌர்ணமி பூஜை வரும் 16/4/2022 சனிக்கிழமை மற்றும் 17/4/2022 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெறும் முதல் மீட்டிங் இது. ரேக்கி குறித்த சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். நம் அம்மா தீட்சை கொடுத்த எனர்ஜி பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். எல்லா விதமான டம்பிள் ஸ்டோன்கள், பிரேஸ்லெட்டுகள், மாலைகள், ஆர்கனைட் பிரமிட்கள், எகிப்திய பிரமிட் பாக்ஸுகள், இட்டாலியன் பிரமிட், நம்பர் ஸ்டோன்ஸ், எனர்ஜி ஹேங்கர்ஸ், கண்காளி பொருட்கள், எனர்ஜி பெண்டன்ட் பயோ மேக்னெட்டிக் பிரேஸ்லெட்டுகள், ஸ்டடி டவர் மற்றும் சிறப்பு வாய்ந்த குவானின் சிலைகள், விதவிதமான லாஃபிங் புத்தா சிலைகள், சிறிய பெரிய அபண்டன்ஷியா ஸ்டாச்சூஸ், ஏஞ்சல் ஸ்டாச்சூஸ், ஐசிஸ் மெட்டட்ரான் சிலைகள் அனைத்தும் வாங்கிக் கொள்ளலாம். அன்றைய தினம் மிகச்சிறந்த ரேக்கி தியானம் கற்றுத்தரப்படும். வலி வியாதிகளை போக்கும் எளிய சுஜோக்கலை கற்றுத்தரப்படும். அனைத்து கற்களையும் பற்றி தெரிந்து கொள்ளவும் அதை பயன்படுத்தும் முறையும் சொல்லிக் கொடுக்கிறோம். ஒரு நாள் பயிற்சி கட்டணம் ₹300 மட்டுமே. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் 9845-33655-9341-22-71-8754-55-7755 மற்றும் 7338484-786 எண்களில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். மிக குறைந்த இடங்களே உள்ளன. குருச்சரணம். சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைகளும் மற்ற உலக மக்கள் என்னுடன் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லாவித நன்மைகளையும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு சொல்லி இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கு நான் பேச போகிறது என்னென்னா, ஒரு ராஜா கதை. இந்த ராஜா பற்றி பார்ப்போம். பெரிய ராஜா, பெரிய ராஜ்யம், ஐயப்பா, வளமான நாடு, வளமான மக்கள், கஜானா நிறைஞ்சு போய் கிடக்குது. அது மட்டும் இல்லை, வரிகள் ரொம்ப கிடையாது. அந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய தன்மை இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ராஜாவை நினச்சி அப்படியே வந்து கும்பிடுறாங்க, கடவுளாக நினச்சி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இப்படி ஒரு ராஜா கிடச்சதுக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணோம் அப்படின்ட்டு. எல்லாம் இருக்குது அந்த நாட்டில், நல்லா விளையுது, எல்லாம் மழை மும்மாறி பொழியுது, என்னென்ன உண்டோ நன்மைகள் அது எல்லாமும் நடக்குது. ஆனால் ராஜாவுக்கு மட்டும் நிம்மதியே இல்லை. என்னத்த அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா, எல்லாம் நல்லா இருக்காங்க, எதுவுமே இந்த ராஜ்யத்தில் எல்லா விதமான ஒரு நிறைவும் இந்த நாட்டில் இருந்தால் கூட என் மனசு நிறைவாக இல்லை, என்னன்னே தெரில, எனக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்குது, எனக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு என்னவோ இந்த வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மந்திரிகள்கிட்ட தான் வருத்தப்படுறாங்க. மந்திரிகளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்போ என்ன குறைச்சல், இவர் நல்ல கை காலெலாம் நல்லா இருக்கிறாரு, ஒரு வியாதியும் கிடையாது, மக்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, இவ்வளோ செல்வங்கள் கொளிக்கிற நாளாக இருக்குது, பக்கத்து நாட்டு அயல்நாட்டுக்காரங்கள்லாம் இவரை விரும்புகிறாங்க, அப்படிலாம் இருக்கிறப்ப இவருக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்ட்டு வருத்தாங்க. அப்போ அங்கே ஒரு முனிவர் வராரு. முனிவர்னால் ஒரு பெரிய குருஜி, அவர் தபசீலர் வராரு. அந்த தபசீலர் வந்துட்டு உடனே அவர் இந்த உங்கள் ராஜாங்கத்தை பற்றி கேள்விப்பட்டு உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, ஏன் ராஜா ஒரு மாதிரி நீ இருக்கிறியே, நீ சந்தோஷமாக இல்லையே அப்படிங்கிறாரு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஐயனே, எனக்கு எல்லாம் தான் இருக்குதுங்கிறதும் தெரியுது, இது நிறையா பேருக்கு இருக்கும் கண்ணுங்களா, நான் அம்மா வந்து இதை எக்ஸாஜரேட் பண்ணலை, நிறையா பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் அவங்க சந்தோஷத்தை ஃபீல் பண்ண மாட்டாங்க, அதை உணர மாட்டாங்க. என்னால் சந்தோஷத்தை உணர முடியலை, அது மட்டும் இல்லை, இதோ ஒரு குறைவாகவே ஃபீல் பண்ணுறேன், எனக்கு எப்போவுமே டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறார். சொன்னால், அவ்வளோதானே, இதை நான் சரி பண்ணிடுறேன், இந்த ராஜ்யத்தை கொடுத்துரு அப்படின்னாரு. ரொம்ப நல்லதுன்னு தாங்க, ராஜ்யத்தை வச்சுக்கோங்க, நான் எங்கேயாவது போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சேன்னா நான் சாப்பிட்டுட்டு இருந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நீ செய்ய வேண்டாம், இந்த ராஜ்யத்தில் என்ன பண்ண போகிறேன்னு நான் சொல்கிறபடி செய், இந்த ராஜ்யம் வந்து எனக்கு வந்து சட்டப்படி என்னோட தான் ஆக்கி கொடுத்துடணும் அப்படின்னாரு.
சரின்னு உடனே எல்லாரையும் வரவழைச்சு சட்டப்படி ராஜா வந்து அவருக்கு ராஜ்யத்தை கொடுத்துறாரு. இப்போ நீ என்கிட்ட வேலை செய்யணும், ஏன்னா நான் ராஜாவாக இருக்கிறேன், என்ன உனக்கு ஆணையிடுறேன், நீ என்கிட்ட வேலை செய்யணும். செய்கிறேன் சாமியினார். என்ன வேலை செய்யணும்னு கேட்குறாரு. நீ அதே ராஜா உத்தியோகத்தை பண்ணணும் அப்படின்னாரு. ஆ செய்கிறேன் செய்கிறேன், சந்தோஷமாக செய்கிறேன். இப்போ நீனு இந்த ராஜ்யத்துக்கு என்ன அது வந்து உரியவன் அல்ல, நான் தான் உரியவன். ஆனால் எங்கிட்ட வேலை செய்கிற நீ இதே மாதிரி கடைசி வரைக்கும் இந்த நாட்டை வச்சுருந்து நல்லா வச்சுருந்து என்கிட்ட காட்டணும், நான் ஒரு வருடம் கழித்து வருவேன் அப்படின்னாரு. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கவனிச்சுக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பார்த்து பார்த்து கவனிக்கிறாரு, சந்தோஷமாக ஆ அவனு கவனிக்கிறார் ராஜா. ஒரு வருஷம் கழிச்சது அந்த சுவாமிஜி வந்தார், முனிவர் வந்தார். என்ன ராஜா எப்படி இருக்கிறாப்புல, சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, நான் பாட்டு நிம்மதியாக வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டார். அது எனக்கு தெரியல சாமி, நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து நான் நிம்மதியாக இருக்கேன், திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ சொல்கிற காரணத்தை கேளு, இந்த ராஜ்யம் உன்னோட தான் இருந்தப்ப நீ என்ன பண்ணேனா, உனக்கு பேர்டனாக பட்டுச்சு, ஐயோ இதை செய்யணுமே அதை செய்யணுமே, இல்லாட்டா நம்ம மாட்டிக்கோமே, ஒன்றுக்கு பேர்டனாக இருந்துச்சு, யார் நம்ம மேலே படையெடுப்பாங்களோ, எப்படி வச்சுக்கணுமோ, இப்படியோ அப்படியோன்னு சொல்லி உனக்கு பேர்டனாக இருந்துச்சு. அதாவது உன்னுடையது என்று நினைக்கும் பொழுது உனக்கு பேர்டனாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்ட, நீ வேலைக்காரனாக மாறிட்டேன், நீ வந்து தவசீலரோடது முனிவரோடது, ஸோ நம்ம என்ன செஞ்சாலும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு என்ன பண்ணின, உன் மனசுக்குள்ளே எனக்கு கொடுத்துட்ட அந்த பாரத்தை வந்து பெரியவங்கள்ட்ட தள்ளிட்டு என்ன பண்ணிட்டேன், நீ உன்னோடைய வேலையில் மட்டுமே கண்ணோட்டமாக இருந்த, இதுதான்ப்பா உண்மை. என்றைக்குமே என்னோடதுன்னு நினச்சிட்டு போகிறப்ப தான் இந்த உலகத்தில் பிரச்சனைகளும் எல்லா கவலைகளும். ஆனால் அது எல்லாமே இப்போ வந்து அடுத்தவங்களும்னு சொல்லி பண்ணி போகிறப்ப அந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியம் வர்றதில்லை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கப்பா, இல்லை நீ அதே ராஜா தான் இருந்த, எந்த விதத்துலையும் உனக்கு குறைச்சல் இல்லை, ஆனால் அது உனக்கு நிம்மதியை கொடுக்கல, இன்னொருத்தங்கள்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சோன்னே உனக்கு நிம்மதி கிடைச்சிது. இப்போ உங்களுக்கு அதே தான், நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறப்ப பகவான் மேலத்தை பாரத்தை போட்டுங்க, எல்லாமே அந்த கிருஷ்ணார்ப்பணம், எல்லாமே அந்த சிவனுடைய அர்ப்பணம், புரிஞ்சுதா? நம்ம யார் தலைமை கிடையாது, எல்லாமே வந்து யார், அந்த கிருஷ்ண பரமாத்மா, அந்த அல்லாஹ், அந்த ஜீசஸு, அவங்களுடைய இது இதை அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். இல்லை அடுத்தவங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இதை செய்கிறோம், இந்த நாட்டுக்காக செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஒரு எலக்ட்ரிசிட்டியை கூட நீங்கள் அனாவசியமாக வந்து லைட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது உங்கள் வீட்டுக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சிங்கன்னா ஷிரடி சாய்பாபா சொன்னது மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை நம்ம சாதிக்கலாம். உங்கள் மனசில் என்னுடையது என்று நினைக்காமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. அந்த பகவான் நடத்துகிறாரு இல்லையா, அந்த அல்மைட்டி அவர் வந்து நடத்திட்டுருக்காரு, அதில் நீங்கள் காய நகர்த்தி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு டென்ஷன் வராது. எல்லாமும் நான் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப மட்டும்தான் டென்ஷன் கண்ணுங்களா, புரிஞ்சிச்சா? இதை செஞ்சு பாருங்கள், இனிமேல் நினச்சி பாருங்கள், அப்படி இல்லை நீங்கள் தான் பெரிய இதாக இருப்பீங்க, நிம்மதியினுடைய கோட்டையாக இருப்பீங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் கண்ணுங்களா, பாய்.